Hi friends, welcome back to Man's Kitchen. Karuveppilaiyila nari health benefits irukku. Nari vitamins, iron and calcium irukku. Nalla hair growth ku help pannum. Blood circulation correct ah vechukum. Cholesterol reduce pannum. Neenga weight loss pannanum nenchinga karuveppilai nalla daily saapidalam. Inna recipe karuveppilai vechi namma karuveppilai kolam eppadi pandradhu paakka porom. First theeyana potukala paakalam. 1 cup tight ah pack panna karuveppilai, 2 kaanja molaga, 1 tablespoon melagu, 2 tablespoons desiccated coconut, 2 tablespoons dhaniya, 1 cup konja thickana puli thanni, uppu theviyana alavu, 1 inch vellam piece, 1 teaspoon kadugu, 1/8 teaspoon vendayam, 1 teaspoon perungayathu, 1 periya vangayam podiya narukkunathu, 6 periya poondu pallu narukkunathu, kolambu pandrathukku nalla enna illana edhavadhu regular enna. Medium heat la melagu kaanja molaga and dhaniya add panikonga kalandu vittire irunga konja nerathula slightly golden brown color aagum adhe mari nalla smell kuda vara aarambikkum nalla dry roast aanadum karuveppil add pannirlom marubadiyum low heat la mix pannite irunga karuveppil roast aaga solla color change aagum slight brown color illana dark color ku change aagum. இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். தேங்காய் ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். ஃபைன் பவுடர் அரைச்சதும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த குழம்ப நிறைய நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் கடுகன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் பெருங்காயத்தூள் அண்ட் பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டு ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. பூண்டு நல்லா இந்த மாதிரி குக் ஆனதும் வாங்காயம் ஆட் பண்ணிடலாம். தேவையான உப்பு கூட ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் ஆட் பண்ணிடலாம். பவுடர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் நம்ம ஒரு 2 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடணும். குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் கொதிக்க சொல்ல. குழம்பு கொஞ்சம் ஸ்லைட்டாக திக்கானதும் நீங்கள் ஒரு வாட்டி உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு மிளகாய் பொடி மிளகு பொடி எது வேணாலும் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்ச நேரத்தில் மெல்லமாக எண்ணெய் செப்பரேட்டாக ஆரம்பிக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா செப்பரேட்டாக இந்த மாதிரி திக்கானதும் நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி மறுபடியும் ஃபியூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபியூ மினிட்ஸில் ஹெல்தி அண்ட் காரசாரமான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட இப்படியே சர்வ் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வச்சு இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் இட்லி தோசை அண்ட் ரைஸோடு சாப்பிடலாம். உங்களுக்கு இன்னும் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.